டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நவகிரகங்களே சுபகிரகங்கள் குரு பகவான். பயிற்சி நிறைய இருக்குது. குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது. ஆனாலும் கூட சுபகிரகமான குருவுடைய பயிற்சிக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த குரு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி நாட்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தமே 145 நாட்கள் தான் அவருடைய பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அப்படி பார்க்குற போது இந்த குரு பகவான் கும்பராசியில் இருந்து அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு தான் இருக்கிற வீட்டிலிருந்து அல்லது தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடமாக பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். அப்போ குரு கும்பராசியில் இருந்து அவர் 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக அவர் சிம்ம ராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக அவர் துலா ராசியை பார்க்கிறார். அதாவது மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பார்க்கின்ற பொழுது ஒரு தெய்வ அனுகூலம் அந்தந்த ராசிகளுக்கோ அல்லது அந்தந்த வீடுகளுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவனுடைய பார்வை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் குரு அருளால் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவான் எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்த 145 நாட்களில், அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2021 வருஷத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2022 வரை மொத்தம் சுமார் 145 நாட்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவருடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியிலே செஞ்சரிச்சிட்ருப்பார். அவர் உங்கள் ராசியில் செஞ்சரித்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்வை செய்வார். 5ஆம் இடம் என்பதே உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம். அது மட்டுமல்ல, அடிக்கடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். குறிப்பாக அடிக்கடி டூர் போகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக ஃபைனான்ஷியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இல்லை. நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, எல்லா அதில் தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருந்தால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உண்டு. நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதோட ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேல்ஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சியில் ப்ராப்பர்ட்டி சேலாகும். ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் கரெக்டாக நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, ஏஜென்சி, புரோக்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதோட நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருந்துகிட்ருக்கிறீங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, ஐடி லைனில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், அந்த வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், சம்பாத்தியம், இது அத்தனையுமே அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. நிறைய முயற்சி பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ண பண்ண உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல ஒரு சேல்ஸ், அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும். உங்களுடைய 5ஆம் இடத்த குரு பார்க்குறதுனால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, கிட்ஸ் இல்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், குறிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. பட் 5ஆம் இடத்த குரு பார்க்குறதுனால அடிக்கடி சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது. இது விஷயத்தில் கவனமாக இருங்க. பார்க்குற வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். கிடைச்ச வேலையில் திருப்திகரமான ஒரு சர்வீஸை கொடுங்க. 5ஆம் இடம் உங்களுடைய உழைப்பு, மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக ஹேங்கிங் ஆஃப் மணி முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஸோ இது விஷயத்தில் கவனம். தேவையில்லாமல் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகாதீங்க. கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களுமே ரொம்ப யோசித்து செயல்பட வேண்டிய பயிற்சியாக இது இருக்குது. ஸோ கேரியர் நல்லா இருந்தால் கூட பெரிய ப்ரொமோஷன் எதுவும் வரலன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கார். எவ்வளோ வருமானம் இருக்கோ அவ்வளோ செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக உடம்புல சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க. முழங்கால கீழ் உள்ள பாகங்கள், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதோட காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதிங்கன்னா ரிசல்ட் வழியனா ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. பின்னாடி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். லிட்டிகேஷன் எது இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனால அதுவும் நல்லாயிருக்கும். முதலே சொல்லியிருக்கேன், அளவு சக்ஸஸ் ஆகும் அந்த மேரேஜில் முடியும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்காதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையாவே இந்த பயிற்சியில் இருக்குது. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனம். அது மட்டுமல்ல உங்களுடைய 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்படி இருந்தாலே ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பாஸ்போர்ட், விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணால் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த பயிற்சியில் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கூட வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உண்டு. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தாலுமே சிறப்பான ஒரு முன்னேற்றம், உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். எனி ஷேர்ஸ் அண்ட் ஸ்பெக்குலேஷன், ரேஸ், லாட்ரி அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வச்சே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தை உங்களை அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். விட்டதாக பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மட்டுமே நீங்கள் எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இல்லைன்னா ரொம்பவும் அடக்கி வாசிங்க. இது இந்த பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரு chronic disease இருந்தால் அது ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. ஒரு பக்கம் நோயுடைய தன்மை இருந்தால் கூட ரெக்கவரிக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த பயிற்சியில் உண்டு. உங்களுடைய 9ஆம் இடம் தெய்வ அனுகூலமான ஸ்தானம். உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகூலம் உங்களுக்கு இந்த பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு லாங் ஜேர்னி போவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக ஆலய ஆன்மீக தரிசனங்கள் அடிக்கடி இருக்குது. மந்திர பிரயோகங்கள் அதிகமாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கலாம். அடிக்கடி நீங்கள் மூவ் ஆவதற்கான வாய்ப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே இருக்குது. ஃபர்தராக நீங்கள் PhD பண்ணுறீங்க அல்லது ரிசர்ச் பண்ணுறீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரியில் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக நீங்கள் PNR அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது வெளிநாட்டிலே பெர்மனண்ட்டாக தங்கிறதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சி ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இயற்கையாகவே இந்த பயிற்சியில் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா இருக்கிற கம்பெனி போதும். சுவிட்ச் ஓவர் ஆகிறத பொறுத்த வரைக்கும் யோசித்து செயல்படுங்க. இந்த குரு பயிற்சியில் குரு பகவானுடைய வழிபாடு, பிரம்மாவுடைய வழிபாடு இருந்தால் கூட வராகியுடைய வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் ரங்கநாதர் ரங்கநாயகியுடைய வழிபாடு, நடராஜருடைய வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.